வணக்கம். இன்னைக்கு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாண்டிருந்த மூன்றாவது வேர்ல்டு கப் ஆட்டத்தில் மிகப்பெரிய மாபெரும் சரித்திர சாதனையை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா இப்போ நிகழ்த்தி இந்த வேர்ல்டு கப் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் கிட்டத்தட்ட 9 அணிகள் எல்லாருமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய சம்பவத்தை அசால்ட்டா இன்னைக்கு நம்ம இந்தியா நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஓப்பனர்களாக வந்த ரஃபிக் இம்சமாம் இவங்க இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிதானமாக நல்லா விளையாண்டாங்க. அதுக்கு அப்புறமா 7வது ஓவரில் இருந்து பாகிஸ்தான் அணிக்கு கெட்ட நேரம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். புட்டு புட்டுன்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தாங்க. கேப்டன் பாபர் அசாம் 50, ரிஸ்வான் 49 ரன்கள் எடுத்து நடுவில் கொஞ்ச நேரம் பாகிஸ்தான் அணிக்கு இவங்க உயிர் கொடுத்தாங்க. ஆனாலுமே இவங்களும் அவுட் ஆகி போக அடுத்து அடுத்துன்னு உள்ளே வந்த பேட்ஸ்மன்கள், ஆல்ரவுண்டர்கள், பவுலர்கள் இப்படி எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கே போட்டு போட்டுன்னு அவுட் ஆக கடைசியாக 50 ஓவர் கூட முழுசாக விளையாட முடியாமல் 43வது ஓவர்லேயே 191 ரன் மட்டுமே எடுத்து பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த சொற்ப சாதாரணமான டார்கெட்டை சேசிங் பண்ணுறதுக்காக உள்ளே வந்த நம்ம இந்திய அணியின் ஓப்பனரான ஷூப்மன் கில், ரோஹித் சர்மா இதில் கில் அதிரடியாக சில பவுண்டரிகள் அடிச்சிருந்தாலும் 16 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த விராட் கோலி அவரும் சொல்லி வச்ச மாதிரி 16 ரன்னுக்கு அவுட் ஆக மறு முனையில் கடந்த ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விட்ட ஃபார்ம் அப்படியே தொடரும் விதமாக ரோஹித் சர்மா இந்த மேட்ச்லையும் சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் சர்ரு சர்ருன்னு வானத்தில் பறக்க விட்டார். ஸோ இதன் மூலிமா ரோஹித் சர்மா ஓடிஐ ஆட்டங்களில் 300 சிக்ஸரையும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். இப்படி இருக்க கடந்த ஆட்டம் போலவே இன்றைக்கும் கண்டிப்பாக ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிடுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு உட்காந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எதிர்பாராத விதமாக ஒரு லேசி ஷாட்டை ரோஹித் சர்மா அவர் அடித்து 86 ரனில் ஜஸ்ட் 14 ரன்னில் செஞ்சுரி அடிக்க முடியாமல் ரோஹித் சர்மா தவற விட்டு பெவிலியன் திரும்பினார். இப்படி இருக்க தொடர்ந்து விளையாண்ட நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி அவங்கள வீழ்த்தி சாதாரணமான வெற்றி கிடையாது, மாபெரும் வெற்றியை இன்னைக்கு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாக்குறப்ப கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு கப்ல விளையாடுற மற்ற 9 அணிகளுக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங் தான். ஏன்னா இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுல இருந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த நியூசிலாந்து அணியையே இப்ப நம்ம இந்தியா கீழே தள்ளிவிட்டு அதுக்கு அடுத்ததாக 2வது இடத்துல இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அவங்களையும் பாயிண்ட்ஸ் டபுளில் கீழே இழுத்துவிட்டு அதிரடியாக இந்த வேர்ல்டு கப்பில் முதலாவது முறையாக நம்ம இந்தியா பாயிண்ட்ஸ் டபுளில் முதலாவது இடத்தை எட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் தானா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடந்த 1992 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருடங்களாக ஒரு நாள் உலக கோப்பை ரெக்கார்டில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாண்ட 8 ஆட்டத்திலையுமே, அதாவது இன்னைக்கு நடந்த இந்த மேட்சையும் சேர்த்து 8-0 அப்படிங்கிற விதத்தில் கடந்த 32 வருடங்களா பாகிஸ்தான் அணிக்கு ஓடிஐ வேர்ல்டு கப்ல தொடர்ந்து நம்ம இந்தியா தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை வீழ்த்திருக்கிறது தற்போது நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ பாயிண்ட்ஸ் டபுள்ல முதலாவது இடம் பாகிஸ்தான், 8-0 அப்படிங்கிற விதத்தில் வெற்றி, இந்த இரண்டு மகிழ்ச்சியான தருணத்தை பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.